வெல்கம் டு வ்ளாக்ஸ் ஆஃப் மலர். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பண்ண போறது வெண்டைக்காய் பொரியல். வெண்டைக்காய் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு பெரிய உள்ளி, ஒரு தக்காளி, நாலு பச்சை மிளகு. வெண்டைக்காவை சின்ன சின்னதா கட் பண்ணிக்கணும். பாத்திரம் வச்சு பாத்திரத்துல எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தாளிச்சிக்கணும். கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சதும் இந்த ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய வெண்டைக்காவை ஆட் பண்ணணும். வெண்டைக்காவை பெருசா வெட்டாதீங்க, சின்ன சின்னதா வெட்டினா போதும். இந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளா கட் பண்ணா போதும். தீ வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேம் வைக்க வேண்டாம். ஏன்னா வெண்டைக்காய் சீக்கிரமா அடிபிடிக்க சான்ஸ் இருக்கு. அந்த அதுல உள்ள வளவளப்பு தன்மைனால அடிபிடிக்க சான்ஸ் இருக்குது. வெண்டைக்காய் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய உள்ளியையும் சேர்த்து, பெரிய உள்ளிய நீள நீளமா கட் பண்ணா போதும். அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். வெண்டைக்காய் வெட்டுறப்போவே அறுக்க கூடியதே பச்சை மிளகும் கட் பண்ணிருங்க. நாலு பச்சை மிளகு எடுத்தோம், அதையும் சின்ன சின்னதா கட் பண்ணி வதக்கிருங்க. உள்ளி கொஞ்சம் வதங்கி வந்த அப்புறமா தக்காளியும் சின்ன சின்னதா கட் பண்ணி அந்த ஒரு தக்காளியும் ஆட் பண்ணணும். மொத்தமா ஆட் பண்ண வேண்டாம், மொத்தமா ஆட் பண்றப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு குழஞ்சது மாதிரி ஆயிரும். அதனால ஒத்த ஒத்தையா ஆட் பண்ணா போதும். கொஞ்சம் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கால் டீஸ்பூன் வத்தல் பொடி, கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். இந்த வெண்டைக்காய் பொரியலுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த உப்பை ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கணும். நான் 2 ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்றேன். நீங்க தேங்காய் இன்னும் கூடுதல் வேணும்னா இன்னும் கூடுதல் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. 2 ஸ்பூன் நான் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை வதக்கி கொடுக்குறேன். நல்லா வதக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி, தேங்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வச்சிட்டு ஆஃப் பண்ணி எடுக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இது சப்பாத்தி ரைஸ்க்கு நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.